கைஸ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வில்லேஜ் சேனலுக்குள்ளே வந்திருக்கோம். கொஞ்ச நாளாக டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனோ, வீடியோ வந்து மைக் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மைக் ரிவ்யூ போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போயா மைக் இருக்குது. இதோடய மாடல் வந்துட்டு M1. இது நாய்ஸ்லாம் எப்படி கேன்சல் பண்ணுது, இதோட சவுண்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு வாங்க செக் பண்ணி பார்ப்போம். கைஸ் நான் அமேசானில் தான் புக் பண்ணியிருந்தேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 அந்த ப்ரைஸ் வருது. இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டவுன் ஆகலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தீபாவளி பொங்கல் இல்லை ஏதோ ஒரு ஆஃபர் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பாக்ஸும் நீட், எனக்கு டெலிவரி பாக்ஸ் வந்து நீட்டாகவும் இருந்துச்சு, எந்த டேமேஜ் இல்லை எனக்கு வர பார்சலு. இது வந்து ஒரு 3 வீக் ஆச்சு, என்னால் வீடியோ பண்ண முடில. இப்போ தான் இந்த வீக்கு தான் எனக்கு ஃப்ரீயாகிச்சு. இந்த ஆடி பண்டிகை இதெல்லாம் வந்தாட்டி இந்த வீக்கு தான் நான் இது வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேன், பின்னாடி டெமோ வீடியோவும் பண்ணி பார்க்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த பாக்ஸு ஓப்பன் பண்ணக்குள்ளேயே ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இது போயாவோட சர்டிஃபிகேட் அப்படின்னு. இந்த பேக் சைடு காட்டுறேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா குவாலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூஸர் மேனுவலை வச்சுட்டு நம்ம எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிப்பட்டு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு குட்டு. அந்த வாரண்டி கார்டு வச்சு நம்ம எதோ ரிஃபண்ட் பண்ணிக்கலாம். இந்த போயா ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கரை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கை கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த மைக் வந்து வச்சுருக்கலாம், அந்த கையில் வச்சுட்டு இருக்கேன். அந்த மைக்கில் பேக் இருக்குல்ல, அந்த பேக்கில் கூட நீங்கள் லேபிள் ஒட்டிக்கலாம். அப்படிலாம் கூட நீங்கள் அப்படியே எடுத்து கூட வச்சுக்கலாம் தனியாக. இந்த கேபிள் பார்த்திங்கன்னா 20 ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நம்ம அந்த இப்போ நம்ம வந்து அதை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி காட்டுறேன். இதில் DSLR சேக் பின்னும் கொடுத்துருக்காங்க. மைக்கோட அந்த மேலே பஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, மைக்கோட பஞ்ச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுதான் நாய்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறது. அப்புறம் சின்னதாக குட்டியாக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஏதோ இருக்குது, அது என்னன்னு சரியாக தெரியல. இப்போ நான் அதை உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தல, இதுதான் அந்த மேலே மைக்கில் வந்துட்டு இந்த பாஞ்சை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நம்ம பேசுகிற நாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிளியராக கேன்சல் ஆகிட்டு வாய்ஸ் மட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு, அந்த கிளிப்பு தான் நம்ம டீஷர்ட்டு அல்லது ஷர்ட்டு காலர் இதுமாரி வந்துட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். அதில் இந்த மைக்கில் கனெக்ட், மைக் மேலே ஒரு சின்னதாக கேப் இருக்கும், அந்த கேப்பில் செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் அல்லது எப்படியோ ஒன்று வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணால் அந்த மைக் வந்துட்டு அப்படியே இருக்கும், அப்போ தான் நம்ம பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா சிம்பிளாகவும் நல்லா டீசெண்டாகவும் இருக்கும். இது வந்து டிஎஸ்எல்ஆர் ஜாக் பின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இதுக்கு டிஎஸ்எல்ஆருக்கும் சப்போர்ட்டு, ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சப்போர்ட்டு, லேப்டாப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீ இந்த மைக் யூஸ் பண்ணணுன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி செல் கொடுத்துருக்காங்க, இந்த செல்லு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். தீரக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட்டு ஷாப்பில் போயிட்டு இதேமாரி இந்த செல்லு காட்டிட்டு இதேமாரி குட்டி ஒரு செல்லு வாங்கிட்டு வந்து நீங்கள் இது வேறு வாங்கி வச்சுக்கலாம். இந்த செல்லு போட்டால் தான் இந்த மைக் யூஸ் ஆகும். கைஸ், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் அந்த சின்ன பேக்கில் குட்டி குட்டி எது இருக்குன்னு. இது எதுக்கு யூஸ் பண்ணு எனக்கு தெரியல, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருந்தாங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல சரியா. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 20 ஃபிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தல, இது சூப்பராக தான் இருக்குது. மைக்கு நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். இந்த மைக்கை நீங்கள் 20 ஃபீட்லேருந்து பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நான் வந்த தூரத்தை காட்டுறேன், இங்கே ஆரம்பித்து மொபைலில் பாருங்கள், அந்த தூரத்தில் இருக்குது, தெரியுது உங்களுக்கு. அந்த லாஸ்ட்டில் பிளாக்காக இருக்குது, அதுதான் மொபைலு. இந்த கிட்ட போய் காட்டுறவங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த லென்த்துக்கு தான் மைக் இருக்குது. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த தம்பி மொபைல் வச்சுருக்காருலாம், தம்பிக்கிட்ட இருந்து இப்போ நான் பேசுவேன் பாருங்கள், என்னக்கிட்ட இருக்குது இந்த இவ்வளோ தூரம் மைக் இருக்குது. இப்போ நான் பேசிக்கிறது இந்த போயா மைக்கு தான். இந்த போயாவோட மைக்கு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒரு வாழ்க்கை சேனல். இந்த சேனலில் வீடியோ தெளிவாகவும் விரிவாகவும் வில்லேஜ் பற்றின வீடியோ அப்லோடு செய்யப்படும். நீங்கள் இது தவறாமல் மிஸ் பண்ணாத பாருங்கள் எல்லா வீடியோவும். கைஸ், இந்தமாரி மைக் நீங்களும் வாங்கினா ஐ பட்டனில் மேலே லிங்க் தரேன், நீங்கள் அது கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் வந்து ஏற்காடு இருக்குது, அந்த ஏற்காடு வீடியோ தான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காட்ட போகிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வில்லேஜ் ஒரு வாழ்க்கை சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.